உன்னால முடியாதுன்னு யாராவது சொன்னா நீ நம்ப வேண்டியது அவங்கள இல்ல. ஒண்ணு ஹாய் ஹலோ யூவர்ஸ், நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் எந்த விஷயத்தை பற்றி பேச போகிறோம், யாரை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, இன்றைக்கி நம்ம யூடியூப்குள்ளே போயிட்டோம் அப்படின்னா, ஒரு வீடியோவாக இருந்தாலும் சரி, அட்லீஸ்ட் ஒரு ஷார்ட்ஸாக இருந்தாலும் சரி, இவரது இல்லாமல் யூடியூபே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு பார்த்தோம் அப்படின்னா, தமிழ்நாடு பாலிடிக்ஸ் இருக்கு இல்லையா, அதனுடைய கரண்ட் பாலிடிக்ஸ் அப்டேட்ஸ் அப்படின்றத அக்கக்கா பிரித்து வைக்கக்கூடிய ஒரு யூடியூபர், ஒரு பத்திரிகை ஆசிரியர் தான் பார்த்தோம் அப்படின்னா, சவுக்கு சங்கர் அப்படின்னே சொல்லலாம். இன்றைக்கி இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாத்துக்குமே அரசியல்னால் என்ன, அரசியலுக்குள்ளே என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது, அதுக்குள்ளே ஒவ்வொரு துறையிலுமே எவ்வளவு ஊழல்கள் நடக்குது, அது அரசியல் அப்படின்றத தாண்டி பார்த்தோம் அப்படின்னா, காவல்துறையிலேயே இருந்தாலும் சரி, ஜெயிலில் என்னென்ன மாதிரியான ஊழல்கள்லாம் நடக்குது, அது மட்டும் இல்லாமல் உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் இருக்காங்க இல்லையா, அவங்க மேலே வைக்கக்கூடிய விமர்சனங்களாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா, இன்றைக்கி இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க கிட்டே இதுதான் தம்பி அரசியல் அப்படின்னு சொல்லி டைரெக்டாக கொண்டு போய் சேர்க்குற வேலையை பார்த்தோம் அப்படின்னா, சவுக்கு சங்கர் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னே சொல்லலாம். இப்போ செந்தில் பாலாஜி இருக்கார் இல்லையா, அவர் அரெஸ்ட் பண்ணப்பட்டதுக்கு அப்புறமா சவுக்கு சங்கருடைய வீடியோ அப்படின்றது ரொம்ப வைரலாக போய்கிட்டு இருக்கு. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, செந்தில் பாலாஜி இருக்கார் இல்லையா, அவருடைய வீட்டில் வந்து இடி சோதனை போடுவாங்க, சோதனை போடுறதோட மட்டும் இல்லாமல் பார்த்தோம் அப்படின்னா, கண்டிப்பாக செந்தில் பாலாஜி ஜெயிலுக்கு போகிறாரு அப்படின்றத அவருடைய எல்லா ரீசன்ட் டைம் இன்டர்வியூஸ்லேயும் சொல்லிக்கிட்டு இருந்தாரு அப்படின்னே சொல்லலாம். ஸோ செந்தில் பாலாஜி ஜெயிலுக்கு போன விஷயம் இருக்கு இல்லையா, அதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம், அதை தாண்டி ஒரு தனி நபர் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அது சவுக்கு சங்கர் தான் அப்படின்னு சொல்லிட்டு, செந்தில் பாலாஜி அரெஸ்ட் பண்ணப்பட்டதுலேருந்தே பார்த்தோம் அப்படின்னா, சவுக்கு சங்கர் ரொம்ப ட்ரெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவர் அரெஸ்ட் பண்ணப்பட்டதுக்கு அப்புறமாவது சவுக்கு சங்கர் அமைதியாக இருப்பாரா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ட்விட்டர் இருக்கு இல்லையா, அதில் போயிட்டு இன்னும் எக்கச்சக்கமான ட்வீட் அப்படின்றத போட்டுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ நான் திருப்பி அடித்தா தாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ ரொம்ப வைரலாக போயிட்டு இருந்துச்சு இல்லையா, அதை தமிழ்நாடு முதலமைச்சர் கூட மறுபடியும் அந்த வீடியோ ரீக்ரியேட் பண்ண மாதிரிலாம் பேசியிருந்தாரு. ஸோ அந்த மாதிரி ஒரு பேனர் அப்படின்றத திமுக சைட்லேருந்து ஒட்டியிருந்தாங்க. சவுக்கு சங்கர் அந்த பேனரை என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, அந்த பேனருடைய ஃபோட்டோ இருக்கு இல்லையா, அதை எடுத்து அண்ணனோட தைரியத்தை பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லி இடியை டேக் பண்ணி போட்டு விட்டுருக்காரு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இவனோட தொல்லை என்னால் தாங்க முடியலடா, ரொம்ப கொடைச்சல் கொடுக்குறாண்டா அப்படின்ற மாதிரி இன்னைக்கு ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திமுக இருக்கு இல்லையா, அதுக்கு ஒரு ரொம்ப பெரிய தலைவலியாக இருக்கக்கூடிய ஒரு மனுஷன் தான் சவுக்கு சங்கர் அப்படின்னே சொல்லலாம். ஸோ யார் தான் இந்த சவுக்கு சங்கர், சவுக்கு சங்கருக்கு என்னதான் பிரச்சனை, முதல்ல சவுக்கு சங்கர் எப்படி உருவானார், எல்லாருமே சாமானிய மனுஷன் தான் இல்லையா, அதே மாதிரி சவுக்கு சங்கரும் ஒரு சாமானியனா அவருடைய வேலையை அவர் பாட்டுக்கு பார்த்துக்கிட்டு இருந்தாரு அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஒரு சாமானியன் சவுக்கு சங்கரா எப்படி உருமாறினாரு அப்படின்ற மாதிரியான விஷயங்களை தான் நான் இந்த வீடியோவில் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல்மோஸ்ட் நம்ம 990 சப்ஸ்கிரைபர்ஸை தாண்டி போய்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த டைம்ல பார்த்தோம் அப்படின்னா, உங்க ஒவ்வொருத்தருடைய சப்ஸ்கிரைபுமே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ நம்ம இதெல்லாம் விட்டுட்டு கதைக்கு திரும்பி வருவோம். சவுக்கு சங்கர் இருக்கார் இல்லையா, அவர் 10th படிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய டைம்ல பார்த்தோம் அப்படின்னா, அவங்க அப்பா வந்து இறந்து போயிடுறாரு. அதனால அவங்க அப்பா வந்து லஞ்ச ஒழிப்புத்துறையில வேலை பார்த்துட்டு இருந்தாரு அப்படின்ற காரணத்தினால இவருக்கு அந்த லஞ்ச ஒழிப்புத்துறை இருக்கு இல்லையா, அதுல ஒரு வேலை கிடைக்குது அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த பையன் வந்து 10th முடிச்சிருக்காரு, அதுக்கப்புறமா அவங்க அப்பா விட்டுட்டு போன வேலைலாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது பார்த்தோம் அப்படின்னா, அங்கே குமஸ்தா வேலை அப்படின்ற ஒரு வேலை தான் கிடைக்குது. அந்த வேலைக்கெல்லாம் போறாரு, ஒரு பியூன் மாதிரி அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்களேன், அந்த வேலைக்கெல்லாம் போறாரு. அங்கே போய் இருக்கும்போது இவர் என்ன பார்க்குறாரு அப்படின்னா, பெரிய பெரிய அதிகாரிகள்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்கெல்லாம் வந்துட்டு அரசியல்வாதிகள்கிட்ட ஒரு லாபம் அடையணும், இல்லை அரசியல்வாதிகள்கிட்ட இருந்து ஒரு விஷயம் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க, அதை தாண்டி இந்த லஞ்ச ஒழிப்புத்துறை இருக்கு இல்லையா, அதில் என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்றதெல்லாம் பார்க்குறாரு. அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா, உளவுத்துறைக்கு போகிறாரு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே உனக்கு யாருப்பா சொன்னால், நீ கூடவா இருந்து பார்த்த அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, அவர் கைப்பட எழுதின ஒரு புக் ஒன்று இருக்குது, உளவு ஊழல் அரசியல் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதில் இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் இருக்கு இல்லையா, அதை எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து அப்படி தான் இந்த வீடியோ அப்படின்றது மேக் பண்ணப்படுது. ஸோ அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா, உளவுத்துறை இருக்கு இல்லையா, அங்கே போய் பார்க்கும்போது அவருக்கு இன்னும் எக்கச்சக்கமான விஷயங்கள் அப்படின்றதெல்லாம் தெரிய வர ஆரம்பிக்குது. பெரிய பெரிய அதிகாரிகள்லாம் வந்துட்டு என்னென்ன மாதிரியான தப்பெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்றத பார்க்க ஆரம்பிக்கிறாரு. ஸோ எல்லார் மாலையுமே பார்த்தோம் அப்படின்னா, ஓகேப்பா இந்த துறையில் இவ்வளோ கரப்ஷன்லாம் இருக்க தான் செய்யும், நம்ம கிராஸ் பண்ணி போயிடலாம், நம்ம கண்டும் காணாத மாதிரி போயிடலாம், நமக்கு எதுக்கு இந்த விஷயம் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு சவுக்கு சங்கர் கிராஸ் பண்ணி போயிருந்தாரு அப்படின்னா, இன்னைக்கு ஒரு நல்ல கவர்மெண்ட் எம்ப்ளாயாக அவர் பாட்டுக்கு மாச சம்பளம் வாங்கிட்டு இருந்திருப்பாரு. ஆனால் சவுக்கு சங்கர் இருக்கார் இல்லையா, அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இந்த அதிகாரிகள் பண்ணக்கூடிய தப்பெல்லாம் வெளியே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. அந்த டைமில் பார்த்தோம் அப்படின்னா, ஒரு ரொம்ப பெரிய டேர்னிங் பாயிண்ட் அப்படின்றது அவர் லைஃப்பில் நடக்குது, அது அவருடைய லைஃப்பை ஒட்டு மொத்தமாக திருப்பி போடுது. அது என்ன டேர்னிங் பாயிண்ட் அப்படின்னா, அன்னைக்கு அரசியல் களம் இருக்கு இல்லையா, அது ரொம்ப பெரிய அளவில் அதிர வச்ச ஒரு விஷயம். கட்சிக்காரங்க இருக்காங்க இல்லையா, அதாவது எதிர்கட்சியினுடைய கால்ஸாக இருந்தாங்க
இருந்தாலும் சரி, இல்லை முக்கியமான அரசியல் பிரமுகர்களாக இருந்தாலும் சரி, அவங்களுடைய கால்ஸ் எல்லாம் ஒட்டி கேட்கப்படுது அப்படின்ற விஷயம் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப பெரிய அதிர்வலைகள் அப்படின்றதெல்லாம் ஏற்படுத்துச்சு. ஸோ அந்த வழக்கில் பார்த்தோம் அப்படின்னா சவுக்கு சங்கர் இருக்கார் இல்லையா, அவர் சிக்க வைக்கப்படுறாரு. ஸோ இது வந்து இந்த பெரிய பெரிய ஆஃபீஸர்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா, அஃபீஷியல் ஆஃபீஸர்ஸ், அவங்களுக்கு அகெயின்ஸ்டாக வந்து சவுக்கு சங்கர் செயல்பட்டதுனால தான் இந்த விஷயத்தில் வேணும்னே திட்டமிட்டு அவரை மாட்ட வச்சாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இந்த வழக்கில் மாட்டினதுக்கு அப்புறமா பார்த்தோம் அப்படின்னா சவுக்கு சங்கர் இருக்கார் இல்லையா, அவங்களை போட்டு பட்டு பயங்கரமான டார்ச்சர் அப்படின்றதான் பண்ணுறாங்க. ஃபிசிக்கலாக இருந்தாலும் சரி, இல்லை மென்டல் ரீதியாக இருந்தாலும் சரி, அதிகப்படியான மிரட்டல்கள் இருக்கிறது, அவ்வளோதான் உங்கள் கேரியரே முடிஞ்சு, லைஃபே முடிஞ்சு அப்படின்ற மாதிரி விஷயங்களாக இருந்தாலும் சரி, ஸோ இந்த டேர்னிங் பாயிண்ட் அப்படின்றதான் பார்த்தோம் அப்படின்னா ஒரு சாதாரண மனுஷன் சவுக்கு சங்கராக மாறினாரு அப்படின்னே சொல்லலாம். ஸோ அந்த இன்சிடென்ட் இருக்கு இல்லையா, அது அவருடைய லைஃப்பில் ரொம்ப பெரிய மாற்றம் அப்படின்றத ஏற்படுத்துது. இன்னும் சொல்லப்போனால் அவ்வளோதான் லைஃப்பில் இதுக்கு மேலே இழக்கிறதுக்கு என்ன இருக்குது அப்படின்ற மாதிரி அவருடைய வேலையாக இருந்தாலும் சரி எல்லாத்தையுமே இழந்துட்டு ஒரு மனுஷனை ரோட்டில் நிப்பாட்டுறாங்க. அப்போ அவர் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, நம்ம ஊழலுக்கு எதிராக போராடினதுனால தான் இந்த நிலைமை, அதையே தொடர்ந்து செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு சவுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு பத்திரிக்கை ஆரம்பிக்கிறாரு இணையதளத்தில். ஸோ தொடர்ந்து எழுத ஆரம்பிக்கிறாரு. ஸ்டார்டிங்கில் ரொம்ப பெரிய ரீச் ஆகலை அப்படின்னாலும் போக போக இவர் ஊழலுக்கு எதிராக எழுதுறாரு இல்லையா, அது எல்லாமே ரொம்ப வைரலாக போகுது. இன்னைய வரைக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்னா, சவுக்கு சங்கருக்கு யார் தான்ப்பா இந்த விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா அதெல்லாம் சொல்கிறாங்க, சவுக்கு சங்கருக்கு எப்படி இந்த விஷயங்கள்லாம் போகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே மண்டையை பிச்சுக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, இந்த டேட்டாஸ்லாம் எப்படி சவுக்கு சங்கர்கிட்ட போகுது அப்படின்றது தான். ஸோ அந்த விடை இருக்கு இல்லையா, அது சவுக்கு சங்கருக்கு மட்டுமே தெரிஞ்ச ஒரு விஷயம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ தொடர்ந்து எழுத ஆரம்பிக்கிறாரு. சவுக்கு அப்படின்றது ஒரு பிரபலமான விஷயமாக வர ஆரம்பிக்குது. அதுக்கப்புறமா தான் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட அவருடைய லைஃப் ஜெர்னியில் ஒரு 10-15 வருஷத்துக்கு மேலே இந்த பொது விஷயங்களாக இருந்தாலும் சரி, இல்லை அரசியல்வாதிகள் பண்ணக்கூடிய தப்புகளையாக இருந்தாலும் சரி, நம்ம முன்னாடியே சொன்னோம் இல்லையா, அரசியல்வாதிகளை மட்டும் கிடையாது, ஜெயிலர்கள், போலீஸ்காரங்க அப்படின்னு சொல்லிட்டு யார் தப்பு பண்ணாலுமே சரி, எவ்வளோ லஞ்சம் வாங்கியிருக்காங்க, எவ்வளோ ஊழல் பண்ணியிருக்காங்க, என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் ஜெயிலுக்குள்ளே நடக்குது அப்படின்ற எல்லா விஷயங்களையுமே அக்கக்கா பிரித்து பேச ஆரம்பிக்கிறாரு அப்படின்னே சொல்லலாம். ஸோ அதுக்கப்புறமா தான் யூடியூப்குள்ளே வராரு. யூடியூப்குள்ளே வந்து ஒரு சில சேனல்ஸ்லாம் இருக்காங்க, அவங்க பேர் நம்ம சொல்லணுமா வேணாமா அப்படின்லாம் கூட சொல்ல தெரியல, ஆனால் அவங்க பேர்லாம் நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும் அப்படின்னே சொல்லலாம். முத முதல்ல ஒரு சேனலில் வந்து பேட்டி கொடுக்குறாரு. அந்த பேட்டி வந்து வைரலாக போனதுக்கப்புறமா எல்லா சேனல்ஸுமே சவுக்கு சங்கர் இருக்காங்க இல்லையா, அவரை நீ நான்னு சொல்லி குத்தகைக்கு எடுத்த மாதிரி ஆளுங்களுக்கு இன்டர்வியூ எடுக்க ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னே சொல்லலாம். அதில் ஒரு குறிப்பிட்ட சேனல்லாம் சொல்லணும்னா, டெய்லி சவுக்கு சங்கரை வச்சு நைட்டு வீடியோ போடுறது, அவருடைய கண்டென்ட் இருக்கு இல்லையா, அவரை பேச வச்சு அன்னைக்கு நடக்கக்கூடிய அரசியல் விஷயங்களாக இருந்தாலும் சரி, கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி, இது எல்லாத்தையுமே சவுக்கு சங்கரோட உட்காந்து கலந்து பேசுறது அப்படின்றது ஒரு வாடிக்கையாகவே மாற்றினாங்க. பொதுமக்களும் பார்த்தோம் அப்படின்னா அரசியல் விமர்சகர்களாக இருந்தாலும் சரி, இல்லை பொதுமக்களாக இருந்தாலும் சரி, ஓ நம்மளை சுற்றி இவ்வளோ அரசியல் நடக்குதா, ஒவ்வொரு துறைக்குள்ளேயும் இவ்வளோ ஊழல் நடக்குதா அப்படின்ற விஷயம் இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையுமே உன்னிப்பாக கவனிக்க ஆரம்பித்தாங்க அப்படின்னே சொல்லலாம். இது இன்னும் அரசியல்வாதிகளுக்கு ரொம்ப பெரிய பிரச்சனையாக மாற ஆரம்பிச்சிச்சு. ஸோ திமுக கவர்மெண்ட் வர வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா சவுக்கு சங்கர் இருக்கார் இல்லையா, அதிமுக கவர்மெண்ட்டை ரொம்ப பெரிய அளவில் விமர்சனங்கள் அப்படின்றதெல்லாம் வச்சுக்கிட்டு இருந்தார். அந்த சமயத்தில் என்ன நினச்சாங்கன்னா, ஓ ஓகேப்பா, சவுக்கு சங்கர் வந்து ஒரு திமுக ஆள் போல் திமுகவுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் திமுக ஜெயிச்சு வந்ததுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா திமுகவை அதை விட அதிகமாக விமர்சனம் பண்ணுறாரு அப்படின்னே சொல்லலாம். ஸோ சவுக்கு சங்கரை பொறுத்த வரைக்கும் யாராக இருந்தாலுமே சரி, யார் தப்பு பண்ணாலுமே நான் விமர்சனம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய விமர்சனங்களுக்காகவே பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 6 ஜெயிலில் இருந்திருக்காரு அப்படின்னு தான் சொன்னோம். நீதிபதிகள் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து சங்கி நீதிபதிகள் அப்படின்னு சொல்கிறதா இருந்தாலும் சரி, இல்லைனா செந்தில் பாலாஜி இருக்கார் இல்லையா, அவர் வந்து சிண்டேன்னு சொல்கிறதா இருந்தாலும் சரி, ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்த்தோம் அப்படின்னா அவருடைய விமர்சனங்கள் இருக்கு இல்லையா ரொம்ப ஓப்பனாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். மறைச்சு மறைச்சு சொல்கிறது அப்படிலாம் கிடையாது, ரொம்ப ஓப்பனாக அவருடைய விமர்சனங்கள் அப்படின்றது இருக்கும். அதனாலேயே அதிகப்படியான தண்டனைகள் அப்படின்றதெல்லாம் கூட அவர் வாங்கியிருக்காரு அப்படின்னு தான் சொன்னோம். ஆனால் அது எல்லாத்தையுமே தாண்டி பார்த்தோம் அப்படின்னா, இந்த நீதிபதிகள் கேஸில் உள்ளே போயிட்டு வந்தார் இல்லையா, அந்த 6 அப்புறமா சவுக்கு சங்கருக்கு பயம்னா என்னன்னே தெரியாதுப்பா அப்படின்ற அளவுக்கு எல்லா அமைச்சர்களாக இருந்தாலும் சரி, எல்லா துறைகளில் நடக்கக்கூடிய ஊழலாக இருந்தாலும் சரி, எவ்வளோக்கு நடக்குது, எத்தனை கோடிக்கு டெண்டர் எடுத்திருக்காங்க அப்படின்ற டேட்டாஸ் முதற்கொண்டு எல்லா விஷயத்தையுமே பொது வழியில் பேச ஆரம்பித்தார் அப்படின்னு தான் சொன்னோம். இப்போ வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா சவுக்கு சங்கர் இருக்கார் இல்லையா, அவருக்கு பின்னாடி அண்ணாமலை இருக்கார், பாஜக தலைவர் அண்ணாமலை இருக்காரு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லப்படுது. இதெல்லாம் உண்மையா பொய்யா அப்படின்றதெல்லாம் நமக்கு தெரியாது. ஆனால் யார் இருந்தாலுமே, அவருக்கு பின்னாடி யார் இருந்தாலுமே, எவ்வளோ பெரிய ஆள் இருந்தாலுமே, இந்த விஷயத்தெல்லாம் பேசுறதுக்கு ஒரு கட்ஸ் வேணும் இல்லையா, ஒரு தைரியம் வேணும் அப்படின்னே சொல்லலாம். ஸோ சவுக்கு சங்கர் இருக்கார் இல்லையா, அவர் வந்து பாஜகவினுடைய கைக்கூலி அப்படின்னு சொன்னாலும் சரி, இல்லை அதிமுக கிட்ட கைக்கூலினாலும் பரவாயில்ல, அவர் பணம் வாங்கிட்டு பேசுறாரு அப்படின்னு ஒரு சிலர் சொன்னாலும் பரவாயில்ல, ஆனால் இது எல்லாத்தையும் தாண்டி பேசக்கூடிய அந்த தைரியம் இருக்கு இல்லையா, அதுதான் யங்ஸ்டர்ஸ் கிட்ட அவர் ஹீரோவாக மாற்றிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ எல்லாருமே எல்லா நேரத்துலையுமே பர்ஃபெக்டாக இருந்துட முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதே மாதிரி சவுக்கு சங்கருக்கும் சில டார்க் சைட்ஸ் இருக்கலாம், அவர் சின்ன சின்ன தப்புகள்லாம் பண்ணலாம், ஆனால் இது எல்லாத்தையுமே தாண்டி இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு ரொம்ப பெரிய தளபதியாக சவுக்கு சங்கர் இருக்கார் இல்லையா, அவர் மாறி
இருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ நீங்கள் சவுக்கு சங்கரை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிவிட்டு, இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டுருக்கூடிய விஷயங்கள் இருக்கு இல்லையா, அதை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட சந்திக்கலாம். தட பை பை.